ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சீக்கிரமும் வந்துடும், ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ரெண்டு பச்சை கத்திரிக்காய், ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நம்ம உரித்து பல்ல பல்லாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஆயில், இதான் அதுக்கு தேவையானது. நான் ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இந்த கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் பாருங்க. கத்திரிக்காயும் பூண்டும் நல்லா வளர்ச்சி வச்சு அதில் போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு, ஒரு பச்சை கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக டக்குன்னு ஆகிடும். கொஞ்சம் வதங்கினால நம்ம மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பாட்டில் பசங்க சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஸ்டைலிஷாக தொட்டுக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்காங்க, நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்ல. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். இதில் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுப்போம். இப்போ நான் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டேன். நல்லா குக் ஆகட்டும். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸி, சிம்பிள் சைட் டிஷ். நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் போட்டுட்டோம், உப்பு போட்டுட்டோம். நல்லா சுண்டி வரட்டும், அது நல்லா வெந்து சுண்டி வரட்டும். இதில் தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு ட்ரையாக வேணால் ட்ரையாக எடுத்துக்கலாம். நல்லா பச்சை கத்திரிக்காய் அப்படியே தாளித்து சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடவும், கொஞ்சம் செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் ரொம்ப. இந்த பச்சை கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எண்ணெயாக இருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது பண்ணிடலாம், ரொம்ப குயிக்காகிடும். இப்போ பாருங்கள், நம்ம சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்முடைய எம்மியான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் பூண்டுலாம் நிறையா போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்கோம். டைஜஷன் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.
இதை செஞ்சு சாப்பிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பச்சை கத்திரிக்காய். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.